ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில மெட்டீரியல்ஸை ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன் ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டருடைய இன்ஸ்டன்ட் நோட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஏஓ மெட்டீரியலை நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிட்டேன் அது பண்ணுறப்பவே சொல்லியிருந்தேன் ஜென்ரல் ஸ்டடிஸ் மெட்டீரியல் வந்த உடனே நான் அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன் நவ் ஐ ஆம் கோயிங் டு ரிவ்யூ தோஸ் மெட்டீரியல் ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கனாலும் யூனிட் எயிட் அண்ட் ஆப்டிடியூட் மெட்டீரியல் இன்னும் ரெடி ஆகலை நம்ம கைக்கு கிடைக்கல இது வரைக்கும் கிடச்ச மெட்டீரியலை உங்களுக்கு நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன் ஸோ தட் யூ ஹேவ் அ கம்ப்ளீட்

கொடுத்துருக்காங்க நம்ம இதை ஒன்று ரிவ்யூ பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜென்டர் ஸ்டடீஸ் ஜென்டர் ஸ்டடீஸில் வந்து ஜென்டர் சயின்ஸ் பார்க்க போறோம் அது இல்லை ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த புக் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அரவுண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் பேஜஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஹ் ப்ரொவைடட் த ப்ரீவஸ் இயர் கொஷின் ஆக்சுவலி இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு சொல்லணும்னா நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா தே ஹா ப்ரொவைடட் த கொஷின்ஸ் ஸோ தட் ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டு அது ரிலேட்டடாக எதாவது கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களான்றத பார்க்குறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஐடியாவாக இது இருக்குது பிகாஸ் தனியாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாது நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்குறாங்களான்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அந்த ஹெல்ப் வந்து இந்த புக் வந்து நமக்கு பண்ணுது இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் ஃபோர்சஸ் அண்ட் ப்ரெஷர் ஃப்ளோரிட் ப்ரெஷர் மோஷன் தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வரைக்கும் தே ஹாப் ப்ரொவைடட் எவ்ரிதிங் இதே பார்த்தீங்கன்னா ஹீட் லைட் சவுண்ட் எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்கு இப்போது நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கணுமா இது படிக்கணுன்ற மாதிரி டவுட் இருக்கும் ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் லைட் சவுண்ட் வந்து ஒவ்வொரு லெசன் லைக் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு லெசன்ஸாக இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல ஒரு புக்கை கொடுத்துட்டு சோ தட் நம்ம நிறைய இடத்துல எங்க இருக்குன்றதை தேடாம இருக்கிறத படிச்சா போதுன்ற மாதிரி இருக்கு பிகாஸ் வி ஹாவ் வெரி லெஸ் டைம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்க போகுது இந்த டைம்ல நம்ம நிறைய தேடி தேடி படிக்கிறதுக்கு வி ஹா வி டோன்ட் ஹேவ் டைம் அதுக்காக லைக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கையில் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இட் இஸ் லைக் ஒரு இன்ஸ்டன்ட் நோட்ஸாக அதெல்லாம் இருக்குது நம்ம வந்து தனியாக நோட்ஸ் எடுத்து வைக்காமல் கொடுத்துருக்கிறத படித்தாலே மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு தே ஹாவ் ப்ரொவைடட் இட் ஓகேங்களா ஓகே ப்ரீவியாக கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னா ஓல்டு கொஷின்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தட் இஸ் குரூப் ஒன் வரைக்கும் இருக்க எல்லா கொஷனுமே கொஷின் அலாங் வித் ஆன்சரை வந்து தே ஹவ் இட் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கெமிஸ்ட்ரி வேர்ல்டு கொஷின் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் டே ஹவ் ஸோ எல்லாமே இருக்கு நோட்ஸாவே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நம்ம வந்து படிச்சா மட்டும் போதும்ன்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு ஓகேங்களா தட்ஸ் இட் இது தான் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மெட்டீரியல் தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி மெட்டீரியல் பாட்னி அண்ட் ஜுவாலஜி பற்றி சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வீ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு செவன் கொஷின் வரைக்கும் வரலாம் அதை தாண்டி போகாது பட் ஃபிசிக்ஸை விட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜிக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிகாஸ் நம்ம அக்ரி ஆஃபீஸர்ன்றனால மேபி ஜிஎஸ்சில் வந்து பயாலஜி ரிலேட்டட் கொஷின்ஸ் கூட அதிகமாக கேட்கலாம் தெரியல அந்த மாதிரி கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது இல்லைங்களா ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து

டைவர்சிட்டியில ஆரம்பிச்சீங்கன்னா டைவர்சிட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை அல்கே ப்ரோயோஃபைஸ்ட் டெரிடோஃபைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இருக்கு அதே மாதிரி தியாலஜியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் அனிமல் செல்லு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இப்போ சம் இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா ஹியூமன் ஃபிசியாலஜியில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து ரெஸ்பிரேட்டரி ஹியூமன் ப்ளட் சர்க்குலர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் ரீப்ரொடக்ட்டிவ் எஸ்க்ரீட்ரிங் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ் ஜுவாலஜி வரைக்கும் இருக்கும் அதுக்கு கீழே வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எங்கே இருக்குன்றதை தேவையில்ல அவங்களே வந்து எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க லைக் நம்ம தனியாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் டைம் ரைட் அந்த டைமை வந்து சே சேவ் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேவையான இடத்துல டேபிள் கொடுத்துருக்காங்க டைக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்குங்க ஜஸ்ட் நம்ம வாங்கி படிச்சால் மட்டும் போதுன்ற அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து ரொம்பவே ப்ராப்பராகவே இருக்கு ஓகேங்களா தேட்ஸ் இட் இப்போ நம்ம சயின்ஸ் புக்ஸ் வந்து பார்த்துட்டோம் தென் அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் சாலிட் கொஷின்ஸ் ஃப்ரம் இட் ஒரு டென் கொஷின் வரைக்கும் கேட்கலாம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து அதில் சில இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இருக்குது நான் அதெல்லாமே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இண்டெக்ஸ் பார்த்துடலாம் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியானாலே லைக் நிறைய இருக்கும் அதுலேயே சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் இருக்கும் அதனால இந்த புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது ரிமைனிங் ரெண்டு புக்கில் கூட பார்க்கல பட் இந்த புக்கில் வந்து தே ஹாவ் ப்ரொவைடட் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு முன்னாடியே பாயிண்ட்ஸ் டூ பாண்டரும் கொடுத்துருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுத்துட்றேன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணுன்றதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து லைக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக இருக்கட்டும் ஜெயினிசம் புத்திசம்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க தென் அது மட்டும் இல்லாமல் விஜயநகர் எம்பையர்லேருந்து லைக் கிங்டமில் சில கொஷின் கேட்பாங்க தென் அது கீழே சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி சில கோர் ஏரியா மட்டும் கவர் பண்ணாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப் பட் தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங் இது நம்மளுடைய இந்த எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தீங்கனாலும் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷியோராக ஹெல்ப் ஆகும் ஓகேங்களா ஓகே அட் த எண்டில் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தனியாகவும் நமக்கு இங்கே கொடுத்துடுறதுனால ஜஸ்ட் நம்ம இதை ஒரு ரீட் அவுட் கொடுத்தாலே போதும் உள்ள ஒன்ஸ் நம்ம டெப்த்தாக படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் கடைசி டைமில் ரிவிஷனுக்காக இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா தட்ஸ் இட் இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பாலிட்டி கம்பேரிங் அதர் சப்ஜெக்ட்ஸை இந்தியன் பாலிட்டியில் வந்து நிறையவே நல்ல கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க இந்தியன் பாலிட்டி நம்ம நல்லாவே படிக்கணும் அதுக்காக நம்ம இந்த டைம் நமக்கு இருக்க சிக்ஸ்டி டேஸில் இப்போ உட்காந்து லக்ஷ்மிகாந்த் எடுத்து வச்சு படிக்கிறது வந்து இட் இஸ் அ குட் டிசிஷன் நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் நாட் அ வைஸ் டிசிஷன் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லக்ஷ்மிகாந்தில் இருக்க மெட்டீரியலோ ஒரு கம்பைல்டு சோர்ஸாக தனியாக இருந்துச்சுன்னா அதை படிக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன் அந்த ஹெல்ப் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க சீரியஸாக நம்ம மற்ற புக்ஸை விட இந்த புக்ஸ் நான் நல்லாவே படித்து பார்த்தேன் பார்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து ரெக் ரெகுலேட்டிங் ஆக்ட்னா அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்களோ எது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ தனியாகவே டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது எந்த டேட்டாவும் தப்பாக இல்லை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக கம்பைல்ட் ஆகியிருக்கனால ஜஸ்ட் நம்ம படித்தா போதும்ன்ற அளவுக்கு இட் இஸ் தேர் ஓகேங்களா இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எதுவும் எக்ஸ்பெஷலி இந்தியன் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா மேபி நான் இதுதான் அதிகமாக படித்தனால எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ எல்லாமே வந்து ப்ராப்பராகவும் கொடுத்துருக்காங்க அட் த எண்டில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் தி பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் ஆல்சோ இப்போ புக் வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதை ஃபுல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டு அட் எண்டில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்ஸில் எல்லா ஆர்ட்டிகிளும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சில ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கும் அந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் கூட பின்னாடி கொடுத்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஓகே இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்சோ ஃப்ரம் டூ தௌசண்ட் தேர்ட்டன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஆன்சர் ஸோ தட் படிக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் டூ பவுண்டர் வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தே ஹவ் ப்ரொவைடட் த பிஒய்க்யூ ஓகேங்களா அண்ட் தென் நம்ம இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்க்க போகிறோம் பாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இண்டியன் நேஷனல் மூமெண்ட் ஓகேங்களா இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் ஒன் செகண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் நம்ம எதாவது எழுதி வைக்கணுன்னா கூட எழுதி வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பேஜஸ் வந்து இருக்குது இண்டியன் நேஷனல் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை விட வெளியே இருந்தும் சம் இம்பார்ட்டன் சோர்ஸஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்பாங்களோ அதையும் சேர்த்தி கொடுத்துருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை வெளியே இருந்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸாக எடுத்து கொடுத்துருக்கறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தட் நம்ம மற்றவங்களை விட ஸ்கோரிங் அதிகப்படுறதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக இன் இந்த புக் லைக்கு இந்தியன் பாலிட்டி ஐஎன்மெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹெல்ப்பை அவங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் காமிச்சிடுறேன் பாருங்கள் இப்போ யூரோப்பியன் பெனிட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அட்வெண்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே டீட்டெயில்டு மேனரில் ப்ரொவைட் ஆகிருக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட கிரேட்டர் வேர்ல்ட் ஆஃப் எயிட்டின் ஃபிஃப்டி செவன் அண்டு ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லைக் க்ரோத் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் தே ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங் அப்புறம் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ரிட்டன் பை இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் கூட தனியாக கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில் அந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறையவே கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே டைம்லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டூ பாண்டர் வந்து இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே சோர்சஸ்லேருந்து இருக்குது ரெடிமேட் மெட்டீரியல் அதுதான் நான் இதில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இட் இஸ் எ லைக் ஒரு ரெடிமேட் மெட்டீரியல் நம்ம எங்கேயுமே தேடத் தேவையில்லை எல்லாமே தேடி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுற டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன லைக் இம்பார்ட்டண்ட்டான ப்ரெஸ் வர ஜேர்னல்ஸ் இருக்குது அதை யார் வந்து கொண்டுட்டு வந்தால் அவரோட எடிட்டர் யார் எந்த டைம்ல கொண்டுட்டு வந்தாங்கன்ற முதற்கொண்டு கொண்டு எல்லாமே டேபிளைஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்ம படிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா நிக்னிங்ஸ் ஆஃப் த லீடர் நீங்கள் இந்த புக்ஸை வாங்கி ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாமே கம்பைல்டு ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்ன்றது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் அந்தளவுக்கு தே ஹவ் மேடட் ஓகேங்களா அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இதை நம்ம டெப்த்தாக உள்ளே படிச்சிட்டோம் அதுலேருந்து சில இருக்க இம்பார்ட்டண்ட் கண்டெண்ட்டை தனியாக எடுத்தும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தேட் நமக்கு டபுள் ரிவிஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் கடைசி டைமில் ப்ராப்பராக படித்த மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஹ் ப்ரொவைடட் த ப்ரீ வீசியாக கொஸ்டின் பேப்பர் ஆகும் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாகவே குரூப் குரூப் டூவோட கொஷின் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் இது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தென் அதுக்கு அடுத்த மெட்டீரியல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜியாகரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவை படிப்பாங்க தமிழ்நாடுவை மிஸ் பண்ணிவிடுவாங்க பட் அது யூனிட் நைனாக இருக்கட்டும் அதுக்கு நம்ம டபுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம் அது ஜோக்ரஃபிலேயும் வரும் யூனிட் நைன்லேயும் வரும் ஸோ தட் வி ஹவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு விட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக்கில் வந்து ஒன் செகண்ட் அரவுண்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பேஜஸ் வந்து இருக்குது இப்போ கண்டென்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டம்லருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஈவன்தான் நம்மளுடைய சிலபஸில் வந்து சோலார் சிஸ்டம் இல்லைனாலும் அதையும் கொடுத்துருக்காங்க ஏன்னால் பேருக்கு தாங்க சோலார் சிஸ்டம் கிடையாது ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதை கொஷின்ஸ் கேட்குறதை அவங்க நிறுத்தவே கிடையாது கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவாக கவர் ஆகியிருக்கு சோலார் சிஸ்டமில் இருந்து அட்மாஸ்பியர் லெத்தோஸ்பியர் இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் லெத்தோஸ்பியர்லாம் ஸ்கூல் புக்கில் செவன்த்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் லெவன்த்தில் இருக்கும்ட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கும் நம்ம அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல அங்கங்க படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் இவங்க கவர் ஆகியிருக்கு எல்லாமே வந்து கவர் ஆகியிருக்குங்க இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அட் த எண்டில் ஜியோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு இது வந்து நம்ம டென்த் ஸ்டாண்டர்டு வால்யூம் டூவில் கூட இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே வந்து கன்சைஸ் மேனரில் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட தே ஹவ் ப்ரொவைடட் ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஜஸ்ட்டு ஒரு ரீடை கொடுத்துட்டு நம்ம பின்னாடி இருக்க ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும் ஓகேங்களா அந்தளவுக்கு தே ஹாவ் மேட் இட் ஓகேங்களா திஸ் இஸ் ஜோக்ரஃபி அண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அதுக்காக அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் எக்கானமி இந்தியன் எக்கானமி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ நாட் டூ பேஜஸ் வந்து இருக்குது இதோடைய கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் டேஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானாமில் ஆரம்பிச்சு எக்கனாமிக் பிளானிங் இன் இண்டியா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்கம்லேருந்து கே கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனமி வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்புறம் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டரும் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் கொஷினோட முடிச்சிருக்காங்க நல்லா இருக்குங்க நான் தான் சொல்லணும் ப்ராப்பராக இருக்குது பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் இருக்குது நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை இப்போ ஸ்கூல் புக் படித்தோம்னா நம்ம எதுவும் எங்கெங்கே இருக்குன்றதை தேடி படித்து தனியாக நோட்ஸ் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணணும் பட் இது வந்து நம்ம நம்மளே கைப்பட எழுதுன நோட்ஸ் மாதிரியான புக்காக இருக்கனால ஜஸ்ட் இதை அண்டர்லைன் பண்ணி நம்ம படிச்சுட்டு இதை நம்ம கடைசி டைமில் பாயிண்ட்ஸ் டூ பவுண்டரை ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு தே ஹவ் மேடிட் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டூ பாவுண்டரில் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் என்னென்ன வந்துருக்குன்றது முதல்ல கொண்டு இல்லை டேபுலேட் பண்ணி கொடுத்ததுனால லைக் நம்ம தனியாக நோட்ஸ் எடுக்க தேவையில்லை ஓகேங்களா நான் சிக்ஸ்டி டேஸ் இருக்கனால தான் இப்படி சொல்கிறேன் இல்லைனா நீங்க தனியாக நோட்ஸ் இருக்கிறத பெட்டர்னு சொல்லுவேன் பட் நம்ம வந்து இப்போ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி இருக்கனால தான் ஐ ரெக்கமெண்ட் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா ஓகே இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அலாங் வித் ஆன்சர் வந்து தே ஹவ் ப்ரொவைடட் இட் ஓகே இப்போ நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்துட்டோம் அட் த எண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் புக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல நியூவாக இன்க்ளூட் பண்ணிருக்காங்க கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்குறாங்க நீங்கள் இப்போ குரூப் ஒன் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது யாருமே இக்னோரே பண்ண முடியாத மாதிரியான ஒரு டாபிக் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக மெட்டீரியல் எப்படி இருக்கா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்குது நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து காட்டுறேன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து இருந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து கீழே இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் படி தான் இருக்குது ஓகேங்களா ஓகே கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் த இந்தியா அண்ட் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெவலப்மெண்ட்னா என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்ன ஹெச்டிஐனா என்ன யுனைடட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்க அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க சீரியஸாக ஹியூமன் சாரி யூனிட் நைனுக்கு வந்து பர்ஃபெக்டான மெட்டீரியல் பெருசாக வெளியே கிடைக்காது பெட்டர் யூ பீப்புள் கேன் கோ ஃபார் தீஸ் மெட்டீரியல் பிகாஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி நமக்கு கையில் கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க என் அதுக்கடுத்து சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்க கன்டென்ட் தான் நான் இதை விட எந்த விஷயம் வந்து இல்லாததான் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதை நான் காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டிஸ் எத்தனை டைப் இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருந்தது அதை பற்றிங்கிற எல்லா பேசிக் டீடைல்ஸும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கிது இதை நம்ம தேடி தேடி படிக்கணும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது இப்போ நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடுல இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு இம்பார்ட்டன் பார்ட்டிஸ் இருக்குது அவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்றது முதல் கொண்டு தேக ப்ரொவைட்

இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணாங்க அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன தென் அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டி என்னென்ன விஷயத்த கவர் பண்ணாங்க என்னென்ன ஐ மீன் ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்றது முதல் கொண்டு தேவ் ப்ரொவைடட் எவ்ரி திங் இப்போ ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து டூ தௌசண்ட் டென் வரை கொடுத்துருக்காங்களா தென் அதுக்கடுத்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இருந்து அவங்க இருந்த வரைக்கும் அவங்க பேரில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்னென்ன கொண்டுட்டு வந்தாங்கன்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்க அப்டேட்டட் டேட்டாவை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம டைம் சேவ் ரொம்ப பண்ணலாங்க இந்த மெட்டீரியல் கையில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தாலே நமக்கு கொஷின் ஈஸியாக கேட்டுருவாங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டு எந்த சீஃப் மினிஸ்டர் கொண்டுட்டு வந்தாங்க இல்லை எந்த பீரியடில் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கலாம் இது நம்ம படிக்க படிக்க வி கேன் ஏபிள் டு நோ தட் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் நான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுவை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக மட்டும் பார்க்காம இது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு ஆஃபீஸராக நம்ம போகிறதுனால பேசிக்காக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி இந்த புக்கை அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தேட் உட் பி பர்ஃபெக்ட் அப்படித்தான் நான் அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப குட்டி மெட்டீரியல் தான் லைக் நிறைய பேஜஸ்லாம் கிடையாது அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பேஜஸ் தான் இருக்கு பட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இ கவர்னன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா கவர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா தட்ஸ் ஐ ஹோப் ஃபீனிக்ஸ் மெட்டீரியலுடைய ஜென்டர் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எந்த மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்து பை பண்ணிக்கலாம் அண்ட் டோண்ட் வர்க்கி டு ஷேர் திஸ் வீடியோ அமௌங்க்யா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேட் ஜென்டர் ஸ்டடீஸ் பற்றி நிறைய பேர் வரி பண்ணிகிட்டு இருப்பாங்க பர்ஃபெக்டான மெட்டீரியல் எல்லாம் ஏன் கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க தேங்க் யூ வால்